நாகையில் கனரா வங்கி ஏடிஎம்ஐ உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். வெளிப்பாளையம் பப்ளிக் ஆபீஸ் ரோடு சுதன் டவரில் செயல்பட்டு வரும் கனரா வங்கியின் ஏடிஎம் மையத்தில் கடந்த 10ஆம் தேதி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்றது குறித்த புகாரில் தனிப்படை போலீசார் கொள்ளையனை தேடினர். அப்போது வெளிப்பாளையம் எம்ஆர்டி கடை அருகே சந்தேகத்திற்குரிய வகையில் நின்ற இளைஞரை பிடித்து விசாரித்ததில் அவன் பெத்தான்குளம் மேல்கரையைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்பதும் ஏடிஎம் மையத்தில் கொள்ளையடிக்க முயன்றதையும் ஒப்புக்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே போலீஸ் போல் நடித்து பொதுமக்களிடம் வசூல் வேட்டையில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். வானூர் நாவர்குளம் போலீஸ் செக் போஸ்ட் சந்திப்பில் இளைஞர் ஒருவர் போலீஸ் என கூறி மப்டியில் அவ்வழியாக வாகனங்களில் வருபவர்களை மடக்கி வசூல் வேட்டையில் ஈடுபடுவதைக் கண்டு சந்தேகமடைந்த பொதுமக்கள் ஆரோவில் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் அந்த இளைஞரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் அதே பகுதியைச் சேர்ந்த சத்தியசீலன் என்பதும் கொத்தனார் வேலை செய்து வருவதாகவும் போலீசாகும் ஆசையில் இவ்வாறு செய்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரிடமிருந்த 4 செட் போலீஸ் உடைகள் பறிமுதல் செய்யப்பட்டது.